श्रीमान् वेंकटनाथार्य कविताहर्तिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृत्तिपर्यन्ता यदि राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् अयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। असिंहतनुरगौणिः समसमयसमुद्भवश्च भक्तगिरः सम्भेत सम्भवस्ते विशुनयति परेशतां वरद। प्रह्लादक्लादनानि प्रणतदुरगणप्राणनप्रीणनानि प्रत्यूढस्यमभीमप्रलयघनघटाघोषणाडम्बराणि क्षुभ्यत्सप्तम्बुधीनि क्षरपरुषनख क्रीडितक्षुण्णशत्रोः अस्मद्भीतिम् व्यपोहम् विदधतु नृहरेः अट्टहस्ताद्भुतानि। இன்றைய தினத்திலே நரசிம்மனுடைய வைபவம் பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு அத்தியுதமான ஒரு விஷயம் நரசிம்மனுடைய பிரபாவம் என்பது யாராலையும் சொல்ல முடியாது. என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தேன் ஆழ்வார்கள்லாமே நரசிம்மனுடைய பிரபாவத்தை சொல்ல முடியாதுன்னு அவ எல்லாரும் சளைச்சு போய் நிற்கிறா. அந்த சமயத்துல அடியேனும் இந்த இடத்துல நரசிம்மனுடைய பிரபாவத்தை பத்தி இங்க பேசுறதுன்றது ஒரு சாகசமான ஒரு காரியம்தான். இருந்தாலும் இந்த சமயத்துல ஒரு வாக்சாஃபல்யம் ஏற்படுவதற்காக இரண்டு உபன்யாசங்கள் நரசிம்மன் விஷயமாக சொல்லவிருக்கின்றேன். அதில் முதல் உபன்யாசம் இன்றைய தினம், இதன் தலைப்பு நரசிம்மனுடைய பிரபாவம் என்பதாக. உண்மையில் யோசனை செய்து பார்த்தோமானால் இது நரசிம்மனுடைய பிரபாவம் என்று சொல்றதை காட்டிலும் பிரஹ்லாதனுடைய பிரபாவம் என்றே சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. வால்மீகி பகவான் ராமாயணத்தை செய்யும் பொழுது காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாச்சரிதம் மகதே, சீதாயாச்சரிதம் மகதே பேர் வேணா ராமாயணம் பேரே தவிர அதுல சொல்லிருக்கிற சரித்திரம் முழுக்க முழுக்க சீதையனுடைய சரித்திரம் தான் சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி இந்த தலைப்பு வேணா நரசிம்மனுடைய பிரபாவம்னு இருக்கே தவிர இந்த நாட்கள்ல இந்த ரெண்டு உபன்யாசங்கள்லையும் நாம பார்க்க போறது பிரஹ்லாதனுடைய பிரபாவம் தான் என்று சொல்ல வேண்டும். இந்த நரசிம்மாவதாரத்திலையும் பிரஹ்லாதனுக்காக பெருமாள் பண்ணின இந்த நரசிம்மாவதாரத்துல ஈடுபடாத ஆழ்வார்களே கிடையாது. மகர்ஷிகள் அத்தியுதமாக ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார். ஆழ்வார்களுடைய சீசூக்திகள் அப்படியே நமக்கு கண்ணில் ஜலம் வர வைச்சிடும். அந்த நரசிம்ம பிரபாவத்தை அதை சேவிக்கச்சு. அது மாத்திரமில்லை, அந்த மகர்ஷிகளுடைய சீசூக்திகளில் எத்தனையோ சூக்ஷ்மார்த்தங்களை கொண்டு வந்து விட்டுருக்கா. இந்த நரசிம்மனுடைய பிரபாவத்தை சொல்லச்சு, பிரஹ்லாதனுடைய சரித்திரத்தை சொல்லச்சு, பல சூக்ஷ்மார்த்தங்கள்லாம் சொல்லியிருக்கா. அதே மாதிரி தான் அதை பின்பற்றிய ஆழ்வார்களும் கூட எப்படியெல்லாம் பெருமாள் நமக்கு உபகாரம் பண்றேன்ற விஷயத்த நமக்கு தெரியப்படுத்திருக்கார். ஆச்சாரியர்கள் கேட்கவே வேண்டாம், ஆழ்வார்கள் போகிற வழியில தானே ஆச்சாரியெல்லாம் போவான். அதுலேயும் ஆழ்வானுடைய சீசூக்திகளை பார்க்கணும், சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகள், பக்தருடைய சீசூக்தி, இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்தோம்னா அதை அனுபவிக்கிறதுக்கு எத்தனையோ காலம் வேணும், எவ்வளவோ ஞானம் வேணும். காலம் இருந்தாலும் போறது, ஞானம் போகணும். ஆனா நம்ம எல்லாத்தையும் நுனிப்புல் மாயிற மாதிரி கொஞ்சம் 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 இப்படி பாக்குறோம். நம்ம அனுபவத்தை நம்மளோட எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறது தான் இந்த இடத்துல விஷயம்.
இது பிரக்லாத சரித்திரம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், புதுசா எதுவுமே நாம சொல்லவே போறதில்லை. ஆனா எல்லாருக்கும் தெரிந்த விஷயத்துல எப்படி எப்படி எல்லாம் மகர்ஷி அனுபவிக்கிற, எப்படி எப்படி எல்லாம் நம்ம ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் இந்த பிரகலாத விஷயத்தையும் பிரகலாதனுக்காக நிருசிம்மன் பண்ண அவதாரத்தையும் அனுபவிக்கிறான்ற விஷயத்தான் இப்ப நாம பார்க்க போறோம். முதல்ல மகர்ஷி பாகவதத்துல சொல்லியிருக்கிற பிரகாரத்தை முதல்ல பார்ப்போம். ஏகதா சுரராட் புத்திரம் அங்கம் ஆரோக்கிய பாண்டவா பப்ரச்ச கச்சதாம் வச மன்னதே சாபு எத் பவானு அப்படின்னு ரொம்ப விஸ்தாரம்லாம் போல. எந்தெந்த இடத்துல நமக்கு தேவையா இருக்கோ அந்த இடத்த மாத்திரம் எடுத்துக்கிறேன் நான். பாகவதத்துல சப்தமஸ்கந்தத்துல சொல்லச்சு ஹிரண்யகசிப்பு என்ன பண்ணான, தன்னுடைய குழந்தையா இருந்துருக்கிற பிரஹ்லாதனை அவனுக்கு சின்ன பாலப்பருவம் 4-5 வயசு ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு. இனிமே இந்த 5 வயசு ஆன பிற்பாடு காட்டிலேயே வச்சுட்டு இருக்கூடாது, அரண்மனை ராஜாவா இருந்தா கூட அரண்மனையிலேயே வச்சுட்டு இருக்கூடாது. இதுக்கு ராஜநீதி எல்லாம் கத்துக் கொடுக்கணும், இப்போ முடிச்சும் கத்துக் கொடுத்தாதான் அது நல்லபடியா நல்லா தெரிஞ்சுட்டு வருவான் அப்படின்றதுக்காக அங்க சுத்தர் அபர குருவாக இருந்துருக்கிறவர் அவருடைய குமாரர் 2 பேர் இருந்துட்டு இருக்கா கண்டா மக்கள்னு பேர் அவ 2 பேருக்கும். அவ 2 பேரிடத்திலேயே வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிற, அவ கிரகத்துக்கு அனுப்பிச்சு இந்த குழந்தைக்கு எல்லாம் சொல்லி வைப்பான்னு ஹிரண்யகசிப்பு ராஜா சொல்லி வைக்கிற. இப்ப ராஜாவினுடைய ஆஜ்ஞை கட்டளை, இந்த கட்டளையை யாரும் மீற முடியாது. இந்த குழந்தைக்கு சொல்லி வைக்கிறதுக்காக ராஜா ராஜநீதி எல்லாம் சொல்லி வைக்கணும், எழுத்துலேருந்து சொல்லி வைக்கணும், எல்லாம் சொல்லி வைக்கணும்னுட்டு அந்த சுக்கராச்சாரியருடைய குமாரர்கள் 2 பேரும் பிரகலாதன ஆயிட்டும் போற. நம்ம ஸ்கூல்ல லீவ் விட்டாக்க ஒரு 5 நாள் இது ஹாஸ்டல் மாதிரி, இது தனியா இல்லை. இது ஹாஸ்டல்ல ஒரு 3 மாசம் குவார்டர்லி லீவ்ல குழந்தை வந்ததுன்னாக்க அப்ப அந்த 3 மாசம் கழிச்சு வரச்சே என்ன உனக்கு சொல்லி கொடுத்தா, அதுவும் சின்ன குழந்தை, இந்த எல்கேஜி யூகேஜி போற மாதிரி பசங்க, இந்த குழந்தையை விட்டு பிரிஞ்சதே கிடையாது. விரியாத இருந்தவா அந்த குழந்தைய மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம மாட்டுக்கு வந்த உடனே அப்பா எப்படி அந்த குழந்தையோட நடந்துப்பாளோ அதே மாதிரிதான் ஹிரண்யகசிப்புவும் பிரகலாதனோட நடந்துட்டான், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. ஏகதா அசுரராட்டு புத்திரம் அங்கம் ஆரோக்கிய பாண்டவா பப்ரச்ச கத்தியதாம் வச மன்னதே சாது எத் பவானு அப்படின்னா, நீ ஒரு முதல்ல ஒரு 3 மாசமானா இருக்கும் இல்லையோ, 3 மாசம் 4 மாசமானா இருக்குமோ இல்லையோ, நீ இது வரைக்கும் போயிட்டு வந்தியோ இல்லையோ, இது வரைக்கும் என்ன கத்துண்ட, நீ கத்துண்டத்துக்குள்ள எது சிறந்ததாக இருந்துருக்கு, எது ரொம்ப ஒன்னையும் ஈர்க்கக்கூடியதாக என்ன இருந்திருக்குன்றத நீ கொஞ்சம் சொல்லுன்னு அவன் கேட்கிறான். எப்படி கேட்கிறான் பாருங்க, புத்திரம் அங்கம் ஆரோக்கிய, இந்த குழந்தைய தன்னுடைய மடியில உட்காந்து வச்சுண்டு கேக்குறான். இதையே ஆழ்வார் சாதிக்கிறார், பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் என்பதாக. இந்த பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த பிற்பாடு என்ன சொல்லி கொடுத்தான்றத கேக்குற, அப்ப நமக்கும் ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம். அதுவும் அந்த சின்ன குழந்தைகள், அந்த குழந்தைகள்னால கதை சொல்றது கேட்டோமா கூட, குழந்தை கதை சொல்றது கூட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி என்ன சொல்லி கொடுத்தா, ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தான்னு சொன்னா கூட அத குழந்தை திருப்பி சொல்லித்தின்னா, அந்த மழலை சொற்கள்னால சொல்லித்தின்னாக்க அது கேட்கறதுக்கு அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கிரண்யகசிப்பும் இதுல இருந்து வேறுபட்டவர் இல்லை, எல்லா அப்பா மாதிரியும் தான் அவனும் அப்பாவா இருந்துட்டு இருக்கான். பிரகலாதன் என்ன சொல்லி கொடுத்தான், பிரகலாதனுக்கு கேட்கிறான் மடியில உட்காந்து வச்சுட்டு என்ன சொல்லி கொடுத்தான்னு கேட்கிறான். இந்த மீதி குழந்தையா இருந்தா, இந்த காலத்து குழந்தையா இருந்தா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் சொல்லி கொடுத்தான்னு சொல்லுங்கள், ஏதோ சொல்லுங்கள். ஆனா இந்த குழந்தை என்ன சொல்லிச்சுன்னா, சாது மன்னே அசுரவரிய தேகினாம் சமா சமுத்விக்ன தியாம் அசத்கிரகத்து
हित्वात्मपातं गृहमंधकूपं वनंगतो यद्धरि माश्रयेत वेपटा शरीरमे आत्मान लौकिक मान सुख कार्य पड़ा अंदमे पणंकासुचारण अमक मोक्ष भगवत अनुभवते अमुक एल विधान उन्दा प्रवृत्ति धर्म निवृत्ति धर्म निवृत्ति धर्म ना राज्य परिपालन पड़नों अस्त्र विद्यालय वेरेतो मिलकोल आगे मतबड़ी कूपड़ ना उन्होंने मिटा अड़के महर्षि श्रोत कामानां गुरूणां कुलनंदन प्रक्लादा उंग वाद्यार ना केकरा नांगलां केकरों उत्तर रेंडु पेर चल्ला एतनेयो पेर ना पल वाद्यार इरुक्कारल्लयो अतने पेर मा सेंदु केकरा अ இது யாரான சொல்லி கொடுத்தால இல்ல சுயமாவே வந்துட்டாவோ இது எதனால வந்ததுன்னு சொல்லுனா ஒண்ணு பதிலே சொல்லலையா பெருமாளுக்கு வந்து ஒரு அஞ்சலி பண்ணிட்டு அந்த பகவத் விஷயமான ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படியே இருந்துட்டானா பிரக்லாதன் மறுபடியும் கொஞ்ச நாள் ஆச்சு அடுத்த லீவுக்கு போற மாதிரி பசங்க இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல இருந்து அடுத்த லீவுக்கு ஆத்துக்கு போற மாதிரி குருகுலத்துல இருந்து மறுபடியும் பிரக்லாதன் அரண்மனைக்கு போறான் அந்த பிரக்லாதன் அரண்மனைக்கு போச்சு ஹிரண்யகசிப்பு மறுபடியும் இந்த குழந்தையை கூட்டி கேக்குற பிரக்லாதா மூச்சிதம் தாத்ரா ஸ்வாதீதம் கிஞ்சித் உத்தமம் காலே நைதாவத ஆயுஷ்மன் யதசி சிக்ஷத்து அசிஷ்ஷத்து குரோஹோ பவானி அப்படின்னா இப்போ ரெண்டு வருஷமா ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா அங்க போயிட்டு வந்துட்டு இருக்கேப்பா உங்க குரு என்ன உனக்கு சொல்லி கொடுத்தாரு இத்தனை நாள இத கொஞ்சம் சொல்லு இப்ப கொஞ்சம் பெரியவனா போயிட்டே இல்லப்பா सरिया बदल सुल्ला लिया अदक्क प्रक्लादन बदल सुल्ला स्वारस्यमान विषयम
சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்ஷமாத்மநிவேதனம் இதி பும்சார்ப்பிதா விஷ்ணோ பக்திச்சேன்னவலக்ஷணா கிரியதே பகவத் யத்வா தன்மன்யே தீதமுத்தமம். எனக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்தேன், இந்த நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுட்டேன். இந்த சொல்லிக் கொடுத்த வார்த்தையை சொல்ல, இத்தனை நாள்ல நான் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுட்டேன். நான் தெரிஞ்சின்ற விஷயத்துக்குள்ள ரொம்ப உத்தமமாக நினைச்சுக்கிறது என்ன தெரியுமா, நவவித பக்தி பண்றதுதான் பெருமாள் விஷயத்துல. அதுவும் எம்பெருமான் விஷயத்துல, சாட்சாத் விஷ்ணு மகாவிஷ்ணு விஷயத்துல, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகம் ஸ்மரணம் பாதசேவனம், எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்றது, அதாவது அதை கேட்கறது, அதை சொல்றது, அதை நினைச்சு பார்த்துக்கிறது, அதுக்கு பாதசேவனம், பெருமாளுக்கு பாதசேவனம் பண்றது, அர்ச்சனம், அங்க நித்தியம் புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு வந்து பெருமாளுக்கு அர்ச்சனம் பண்றது, சாஷ்டாங்கமா விழுந்து பிரணாமம் பண்றது, அவனுக்கு அடிமையாக இருக்கிறது, அவனுக்கு தோழனாக இருக்கிறது, ஆத்ம நிவேதனம், தன்னுடைய ஆத்மாவையே எம்பெருமானிடத்துல சமர்ப்பிக்கிறது. இதி பும்சார்ப்பிதோ விஷ்ணு பக்தி ஸ்டேன் நவலக்ஷணா, இப்படி நவவிதமான பக்தி பெருமாளிடத்துல பண்ணணும், விஷ்ணுவனிடத்துல பண்ணணும்ன்றது இருக்க, இதுதான் தன்மன்னே அதீதம் உத்தமம். நான் தெரிஞ்சின்றதுக்குள்ள ரொம்ப உத்தமமான விஷயமா தான் இதுதான் நான் தெரிஞ்சின்றேன். மீதி எல்லாம் அசாரம், ராஜநீதியெல்லாம் கூட சொல்லி கொடுத்தான், அதெல்லாம் ஒன்றும் உத்தமமா தெரியல, இதுதான் நான் தெரிஞ்சின்றேன் அப்படின்னு பக்கத்துல வாத்தியார் நிக்கிற, அப்படி வாத்தியாரை திரும்பி ஒரு முறை முறைக்கிறோம் கிரண்யகசிபு. அதை பார்த்த உடனே அப்படியே குருபுத்திரம் சொல்ற, வாத்தியாருடைய பிள்ளை, அதான் குருபுத்திரம் தானே இவர், சுக்கராச்சாரியருடைய பிள்ளைகள் தானே இவர், வாத்தியாரா இருந்திருக்கேன். அவர் சொல்ற அப்படியே நடு நெடுங்கிட்டு சொல்ற, நம பிரணீதம் நபர பிரணீதம் சுதோபத தேக தவேந்திர சத்ரோன்னு. அப்ப நான் சொல்லி கொடுத்து உன் பிள்ளை இந்த வார்த்தையை சொல்லல, இல்ல இந்த குருகுலத்துல இருந்திருக்கிற வேற யாரான வார்த்தை சொல்லி கொடுத்தோ இந்த வார்த்தையை உன் பிள்ளை சொல்லல. நைசர்கிகேயம் மதிரஸ்ய ராஜன் நியச்சமன்யும் கததாஸ்மமானஹா அப்படின்னு, இயல்பாகவே அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானம் ஏற்பட்டிருக்கு. நைசர்கிகேயம் மதிரஸ்யராஜன், இயல்பாகவே அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கச்சு. மன்யும் கததாக மாஸ்மனாக நகா அப்படின்னு, என்ன கோச்சுக்காத, நான் இதுக்கு காரணம் இல்லை, விட்டு கொடுக்கல அவன், வாத்தியாரை எப்பவுமே விட்டு கொடுக்கல. அப்பா மதிர்ண கிருஷ்ணே பரதஸ்வதோவா மிதோபிபத்தியத கிரகவிரதான, எனக்கு இந்த புத்தி வந்ததே கூட தானா வந்ததுன்னாக்க என்னுடைய முயற்சியினால வந்ததுன்னோ அல்லது இந்த வாத்தியாரெல்லாம் சொல்லி கொடுத்ததுனாலும் அதனால வரல, எம்பெருமான் எனக்கு இந்த புத்தி வரட்டும்னு சங்கல்பிச்சா ஆகையால எனக்கு இது வந்திருக்கே தவிர என்னாலேயே வந்துருக்கும்ல நான் சொல்லல. ஆகையால எனக்கு நீ இது பண்ண வேண்டாம், இந்த மாதிரி அவளை கோச்சுக்குவானா வாத்தியாரெல்லாம் கோச்சுக்காதே அப்படின்னா. சரி, மறுபடியும் என்ன பண்ண, இந்த மாதிரி ஒரு வாட்டி ஆச்சு, ரெண்டு வாட்டி ஆச்சு, மூணாவது முறை அந்த சண்டாமர்க்காவை கூப்பிட்டு சொல்கிறான். சண்டாமர்க்கோ ஒவ்வொரு சொன்னதும் விவிக்தைக்கு வச்சுட்டு அவ தனித்தனியாக கூப்பிட்டு, இந்த மாதிரி இனிமேல் பகவன் நாமாவெல்லாம் இவன் சொல்லக்கூடாது, பகவத் பக்தியை பற்றி பேசக்கூடாது, இங்கே யாரானா எதுவானா பேசுறதா இருந்தால் என் விஷயமா தான் பேசணுமே தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. இது கடைசியா சொல்றேன், இப்ப அழிச்சும் போய் எல்லாருக்கும் இவனுக்கு நல்லத சொல்லி அனுப்புவேன். யார் திருஷ்டியில நல்லது, கிரண்யகசிப்பு திருஷ்டியில எது நல்லதோ அதை சொல்லி அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு. போன தடவை இந்த ஆசான்கள்லாம் சேர்ந்து அப்பா உனக்கு யார்ப்பா இது சொல்லி வச்சான்னு கேட்டான். இந்த வாட்டி இந்த முறை என்ன பண்ணிருக்கன்னு, இங்க இருக்கிற எல்லாம் அந்த கூட இருக்கிற சகாத்தியாயா இருக்கிற சகாத்தியாயா இருந்துட்டு இருக்கிற தோழர்கள்லாம் அவ எல்லாரும் கூட வந்துட்டா, வந்து என்னப்பா என்னென்னமோ விஷயம்லாம் சொல்றீங்க பிரகலாதா, இதெல்லாம் யார் உனக்கு சொல்லி கொடுத்தா, உனக்கு எப்படி தெரிஞ்சது, இல்ல எதுதான் நல்லது, எங்களுக்கும் கொஞ்சம் இதெல்லாம் நீ தெரிஞ்ச விஷயத்த சொல்ல என்று இந்த தோழர்கள்லாம் கேட்கிறாளா. அப்போ பிரகலாதம் மறுபடியும் சொல்றேரா, துர்லபம் மானுஷம் சென்னா ததப்பி அத்ருவம் அர்த்ததம் கௌமார ஆச்சரேத் பிராஜ்யா தர்மான் பாகவதானிக,
ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜென்மம் இருக்கு. மனுஷ தர்மான்னு மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்குன்னு சொல்றது, மனுஷ ஜென்மான்றது உபலக்ஷணம். இந்த அசுரனா இருந்தாலும் தேவனா இருந்தாலும் கந்தர்வனா இருந்தாலும் வஸ்துக்களை பகுத்து அறியக்கூடிய ஒரு ஞானத்தோட இருக்கிற ஒரு ஜென்மம். நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து தெரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு ஞானம். நாம ஒரு பிராணியாகவோ கொசுவாகவோ இல்ல மாடாகவோ பிறந்திருந்தோம்னாக்க நம்மளால இத பாகு செஞ்சு கொள்ள முடியாது. ஆகையால பகவன் நாமோச்சாரணம் பண்றதுக்கு ஏற்றதாக நம்ம நம்மளுடைய கரணங்கள் இந்திரியங்கள்லாம் இருக்கும்படியான ஒரு ஜென்மம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. இது சாதாரணமா கிடைக்காது. என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய், இமையோர் தலைவா மெய்னன்னு கேட்டருளாய், அடியேன் செய்யும் விண்ணப்பம் என்ன அழ்வார் விண்ணப்பிக்கிற மாதிரி எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரங்கள்லாம் எடுத்து அந்த பகவத் அனுகிரகத்தினால எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஆத்ம விவேகம் வரும்படியான ஒரு ஜென்மம் நமக்கு கிடைச்சிருக்கு. இது கிடைக்கவே கிடைக்காத ஒரு விஷயம் இப்ப கிடைச்சிருக்கு. துர்லபம் மனுஷன் ஜென்மம். இது எப்ப கிடைச்சதோ கிடைச்ச சந்தர்ப்பத்தை வீணாக்காத நாம உபயோகப்படுத்திக்கணும். ஏதேக சர்வபூதானாம் பிரிய ஆத்மேஸ்வர சுகதி சுகம் ஐந்திரீகம் தைத்யா தேகயோகன்னு தெய்கினார். அதில் இத்தனை நாள் வரைக்கும் விஷய சுகத்தை அனுபவிச்சு அனுபவிச்சு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இப்படியே நாம வீணா போயிட்டோம். இனிமேலாவது எம்பெருமானன் நினைச்சு அவனை நினைச்சு அவனை அடையறதுக்கு உண்டான உபாயத்தை நாம தெரிஞ்சுட்டு நாம எல்லாரும் உய வழி வகுக்கணும்னு அந்த பிரஹ்லாதன் உபதேசம் பண்ற. இப்ப இப்படிப்பட்ட உபதேசம் எல்லாம் நீ சொல்ற, யார் சொல்லி நீ சொல்ற, எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்ப நீ சொல்ற, ஸ்ருதமேதம் மயா பூர்வம் ஜானம் விஜயான சங்கீதம் தர்மம் பாகவதம் சுத்தம் நாரதா தேவதர்சனா. நாரதர் சொன்னேர், அதனால நான் கேட்கிறேன். என்னடா இது, இந்த குருகுலத்திலேயே நீ இருந்துருக்க, நாரதர் உபதேசம் பண்ணேன்னு சொல்ற, ஒன்ன விட்டு ஒரு நிமிஷம் கூட நாங்க வெளியில போகல, எங்களுக்கெல்லாம் தெரியாத உனக்கு எப்ப நாரதர் உபதேசம் பண்ணிருப்பே. இதுதான் அவளுடைய கேள்வி. அதுக்கும் பதில் சொல்ற பிரஹ்லாதன், பார்த்தோம் உங்க சந்தேகம் உண்மைதான், அது ஏற்புடையதுதான், ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் கேள். எங்க அப்பா ஹிரண்யகசிப்பு தபஸ் பண்றதுக்காக போயிட்டேன். அப்ப ஹிரண்யகசிப்பு தபஸ் பண்றதுக்காக போன காலத்துல இதுதான் சமயம்னு சொல்லி தேவதைகள்லாம் எங்க அப்பாவுடைய ராஜ்யத்து மேல படையெடுத்து வந்து ஒவ்வொருத்தரையும் ஹிம்ச பண்ணி அசுரால் எல்லாம் வதம் பண்ண ஆரம்பிக்க, இப்படி வதம் பண்ணச்சே அவாவா அப்படி அப்படியே துண்ட காணும்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே ஓடி போயிட்டா, அசுரால்லாம் ஓடி ஒழிஞ்சு போயிட்டான். அந்த சமயத்துல தேவேந்திரன் கையில எங்க அம்மா மாட்டின்டா. எங்க அம்மா மாட்டின்றதோடு இல்ல, அந்த சமயத்துல நான் எங்க அம்மாவுடைய கர்ப்பத்துல இருந்தேன். அப்ப தேவேந்திரன் எங்க அம்மாவை துன்புறுத்த நினைக்கும் பொழுது நாரதர் வந்து சொன்னேன், அப்ப இந்திரா இவளை நீ துன்புறுத்தாத, இவளால லோகத்துக்கே ஒரு பெரிய க்ஷேமம் ஏற்பட போறது, உனக்கு மாத்திரம் க்ஷேமம் இல்ல லோகத்துக்கே க்ஷேமம் ஏற்பட போறது. அப்படிப்பட்ட குழந்தை இவளிடத்திலிருந்து பிறக்க போகிறான், ஆகையால இவளை இம்சை பண்ணாத விட்டுடுன்னு சொல்லிட்டேன். அந்த விட்டதோட மாத்திரம் இல்ல, நான் என் அம்மாவனுடைய கர்ப்பத்துல இருக்கச்சேயே எல்லா விஷயங்களையும் வேதாந்த தத்துவங்களையும் எனக்கு நாரதர் உபதேசம் பண்ணிட்டே, இந்த நாரதர் பண்ண உபதேசத்தை கேட்டதுனாலதான் எனக்கு இப்படிப்பட்ட ஞானம் ஏற்பட்டது. ஆகையால ஒரு விஷயம் மாத்திரம் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, நாலம் த்விஜத்துவம் தேவத்துவம் ரிஷித்துவம் வாசுராத்மஜாக பிரீணனாய முகுந்தஸ்ய நவருத்தம் ந பகுஜ்ஞதா ந தானம் ந தபோ நேஜ்யா ந சௌச்சம் ந விரதானிச்ச பிரியதே அமலையா பக்தியா ஹரிரண்யத் விடம்பனம். அந்த கூட இருக்கிற அசுர குழந்தைகளுக்கெல்லாம் ராட்சத குழந்தைகளுக்கெல்லாம் சந்தேகம் ஏற்படும். அப்பா நம்ம அப்பா அம்மா எல்லாம் எல்லாருமே ராட்சசால இருந்து எப்பவுமே இந்த எம்பெருமானுக்கு விஷ்ணுவுக்கு எதிரியாகவே இருந்திருக்கா,
நாம போய் எம்பெருமானிடத்துல பக்தி பண்ணமானாக்க நம்மள பெருமாள் ஏத்துட்டாரா? நாம என்னத்துக்கு பண்றது? இரணிகேசபுனுடைய பிள்ளையா இருந்துட்டு நீ போய் பெருமாள் இடத்துல பக்தி பண்ணியானாக்க உன்னை ஏத்துப்பேரா? உங்க அப்பாவை பார்த்துதானே உனக்கு எல்லாம் பண்ணுவே, அகல உனக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேற, நீ என்னத்துக்காக இந்த பக்தியை பண்றேன்னு அவ கேக்கிறதுக்கு பதில் சொல்றா. இதெல்லாம் ஒண்ணும் கண்டிஷனே கிடையாது. அந்த பெருமாள் இடத்துல பக்தி பண்றதுக்கு பிராமணனா பிறந்திருக்கணும், தேவனா பிறந்திருக்கணும், அசுரனா பிறந்திருக்கணும், இல்ல அவன் நிறைய படிச்சவனா இருக்கணும், நல்ல உயர்ந்த ஜாத்தியில பிறந்தவனா இருந்துட்டு இருக்கணும், நித்தியம் ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும், நிறைய தானம் பண்ணிருக்கணும், தபஸ் பண்ணிருக்கணும். இப்படி எல்லாம் எந்த ரைடரும் கிடையாது, எப்படிப்பட்ட எந்த கண்டிஷனும் கிடையாது. பெருமாளிடத்துல பிரீத்தி வரணும், பெருமாளுக்கு நம்மளிடத்துல பிரீத்தி வரணும்னாக்க நாம அவரிடத்துல பிரீத்தி பண்ணணும், நாம அவரிடத்துல பக்தியோட இருந்து அதுலயும் பிறருக்காக இல்லாமல் நம்ம மனசளவுல உண்மன செலவுல பக்தியோட இருந்து நாம அவருக்கு கைங்கரியம் பண்றத நினைக்கணும்னு பிரகலாதம் சொல்ற. இந்த பிரகலாதன் சொன்னது கேட்டாச்சு, இப்ப மறுபடியும் ஒரு முறையாச்சு, ரெண்டு முறையாச்சு, மூணாவது முறை இங்கேருந்து கிளம்பி போற பிரகலாதன் குருகுலத்திலிருந்து அரண்மனைக்கு ஹிரண்யகசிபுவிட போயாச்சு. அப்போ ஹிரண்யகசிபுவிட போகச்சு மூணாவது முறையும் கேட்க, அப்பா எதனா மாறியிருக்கியா, எதனா திருந்திருக்கியா பெருமாளை தவிர வேற யாரையான நினைச்சுட்டு, அதாவது என்னையே சொல்ற மாதிரி ராஜநீதி எல்லாம் எதனா கத்துன்னு இருக்கியா, எப்படி இருந்திருக்க, என்ன சமாச்சாரம், ஏற்கனவே எப்படி இருந்துருக்கோ அப்படியே தான் இருந்திருக்கு அப்படின்னு. நான் வந்து இத சொல்லி சொல்றதுக்கு முன்னையே இந்த மீதி குழந்தைகள்லாம் இவனோட பிரகலாதனோட கூட இருந்திருக்கிற குழந்தைகள்லாம் கிரண்யகசிபுவிட போய் சொல்றது, பாருங்க நானும் தோழன்களாக இருந்து நாங்களும் முயற்சி பண்ணோம், ஆனா உன் பையன் எதுவும் கேட்கறதா இல்லை, நாளுக்கு நாள் பெருமாளிடத்துல பக்தியோட இருந்துட்டு இருக்க, அதுவே பக்தி முத்தி போயிட்டு இருக்கு. ஆகையால இந்த நிலையில என்ன எல்லாம் கூச்சிட்டு நீங்களே அவனை கூட்டு என்ன பண்ணுவோம், நீங்க பண்ணிக்கோங்க, நாங்க பொறுப்பு இல்லைன்னு எல்லாரும் ஓடி போயிட்டா, வாத்தியார் ஓடி போயிட்டா, அவரோட கூட இருந்த பசங்கள்லாம் ஓடி போயிட்டா, எல்லாரும் போயிடுச்சு. இந்த முறை கேட்கற, உனக்கு எதுடா பலமா இருந்துட்டு இருக்கு, இப்படி எல்லாம் ஒரு வார்த்தையை சொல்றிய, இவ்வளவு பவர்ஃபுல்லா இவ்வளவு அதிகாரத்தோட நான் இருந்துட்டு இருக்கச்சே, என்னிடத்துல துளியும் பயம் இல்லாமல் பெருமாளையே அதாவது விஷ்ணுவையே நினைச்சுட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் பலம் என்ன என்ன? ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போற பக்லாதான் அந்த குழந்தை சொல்லிட்டு போற, ந கேவலமே பவதஸ்வரம் தவைபலம் பலினான் சாபதேஷாம் பரே அவரே மீ ஸ்திரஜங்கமாயே பிரஹ்லாதய பிரம்மாதயம் ஏனவசம் பிரணீதாக. இப்ப எனக்கு மாத்திரம் அவர் பலம் இல்லை, உனக்கும் அவர் பலமா இருந்தது, ஆனா நீ அவர் கொடுத்த ஒரு சக்திய விபரீதத்துல உபயோகப்படுத்துற, உனக்கு வரன் கொடுத்த பிரம்மா முதல் கொண்டு எல்லாருக்கும் அவர் தான் பலமா இருந்திருக்காருன்னு சொல்லி சொன்ன. அப்ப கோபம் வந்துட்டு சோகம் விகத்தமான சிற காயா தராமிதே கோபாயேத ஹரித்வாத்ய எஸ்தே சரணம் ஈக்ஷிதம்னு சொல்லி சொன்ன. சோகம் விகத்தமான சிற காயா தராமிதே, இப்படி எல்லாம் ஒரு பெனாத்தின் இருக்க, பொய் பொய்யா சொல்லிட்டு இருக்க, எது சத்தியமோ அதை இல்லாத வேற எதையோ சொல்லிட்டு இருக்க, இனிமே என்னுடைய எதிரியே என் எதிரியே நீ புகழ்ந்து கொண்டு இருந்தியானாக்கா என்னால தாங்கிக்க முடியாது, நீ பையனா இருந்தாலும் இருந்துட்டு போ, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. சோகம் விகத்தமான சிற காயா தராமிதே, உன்னுடைய தலைய உன் தலைய உன்னுடைய உடம்புல இருந்து எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இதுவரைக்கும் பிரகலாத சரித்திரத்துல உண்டான நிகழ்வுகள் இனிமேல் ரிசிம்ஹாவதாரம் பண்ண போறேர் அதை பத்தி சொல்ல போறோம். இதுல யார் யார் எப்படி எப்படி அனுபவிச்சிருக்கான்றதான் பார்க்கணும். ஒரே ஒரு வார்த்தை கேட்கிற, குவாசோ எது சர்வத்திர கஸ்மா ஸ்தம்பே நதிருஷ்டே தேன்னு. இப்ப நீ சொல்ற விஷ்ணு எங்க இருக்கார் அப்படின்னா, விஷ்ணு கதோ வியாப்தின்னு சொல்றது எல்லா இடத்துலயும் வியாப்தி, எல்லா இடத்துலயும் நீக்க மரம் நிறைந்திருக்க என்பதாக சொல்லிருக்கு. அப்போ இந்த ஸ்தம்பத்துல தெம்படலையே அப்படின்னா, ஸ்தம்பம் ததாடாதி பலகா சொமுட்டி
ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்றது. ஒரு இடத்துல சொல்ற காலால எட்டி உதச்சான் ஹிரண்யகசிபு ஸ்தம்பத்தன்னு. இது ஹிரண்யகசிபுக்கே நல்ல புத்தி வந்ததோ இல்ல மகர்ஷிக்கு பெருமாளை சொல்லச்சே எட்டி உதச்சான்னு சொல்றதுல திருவுள்ளம் இல்லையோ என்னமோ தெரியல. ஸ்தம்பம் தத்தாடாதி பலகா ஸ்வமுட்டினா அப்படின்னா இந்த கையால ஓங்கி ஒரு குத்து குத்தினான், அதை தட்டினானோ அந்த கம்பத்தை. இது அவருடைய வார்த்தை. இப்போ ஆழ்வார்களுடைய சீசூக்தி, ஆழ்வானுடைய சீசூக்திகளை பார்க்கணும். இத்தனை நாள் வந்த வரைக்கும் அவன் ஒண்ணுமே அதை பத்தி விசாரப்படாதவனாக இருந்துட்டு பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் ஆயிரம் நாமும் ஒள்ளிய ஆகி போத ஆங்கு அதனுக்கு ஒன்று ஓர் பொறுப்பு இளன் ஆகி அப்படின்னு சொல்லி சொல்ற. பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப இது வரைக்கும் சொன்ன விஷயம் இது மொத்தத்தையும் ஆழ்வார் சொல்லிட்டு. பள்ளியில வாச வந்த ஓதி வந்த சிறுவன், அதுலயும் சிறுவன் இவன், பசங்க வார்த்தையே கேட்கறதுக்கு மதுரமா இருக்கும். யாராவது ஒரு குழந்தையா இருந்தா கூட அதை கேட்போம் நம்ம. இது தன் குழந்தை வேற, அதனால இவன் வார்த்தையெல்லாம் ரொம்ப நல்ல வார்த்தையா கேட்கணும்னு நினைச்சுட்டு இருக்கச்சே அவன் வாயிலேந்து வந்தது என்னன்னா வாயில் ஓர் ஆயிரம் நாமம் வந்தது அப்படின்னு. அந்த எம்பெருமானுடைய ஆயிரம் நாமாக்களை சொன்னான்னாக்க என்ன அர்த்தம்னா ஆயிரம் பேரும் சொன்னான்னு அர்த்தம் கிடையாது. அந்த வயசுல அவன் அறிந்துக முடியாத விஷயத்தெல்லாம் கூட இவன் சொல்லியிருக்கானேன்றதுனால அவனுக்கு அந்த அந்த பருவத்துக்கு ஏற்றதாக இல்லது அதை நினைச்சுன்னு பாத்துக்கிறான் நான். அதுதான் ஆயிரம் நாமம் சொன்னான்னு சொல்லு. சஹசிரநாமத்துல மொத்த வேதாந்த அர்த்தமும் அடங்கி போயிடுச்சு. அத சொன்னான் அப்போ ஆகிப்போது அது வேறையான, அதுவும் யாருடைய வார்த்தை, எதிரிய ஸ்தோத்திரம் பண்ற அந்த எதிரி. இதை பார்க்கணும், எதிரிய ஸ்தோத்திரம் பண்ணச்சு வேற யாரான ஸ்தோத்திரம் பண்ணா கூட போனா போயிட்டு போறதுன்னு விட்டுடலாம். தம் பையனே எதிரிய ஸ்தோத்திரம் பண்ணான்னாக்கா அதுவும் பார்த்தான்னாக்கா இவனுக்கு ஒன்னும் இந்த கேட்பதற்கு காதே கேட்க முடியாததாக இருந்துட்டு இருக்கான். அதனால என்ன பண்ணா இவன் அப்படின்றத பார்க்கணும். அத சொல்லச்சு மாறு கொண்டு உடனன்று எதிர்ந்தவள் லவுணம் தன் மார்பகம் இருபிளவா கூறுகொண்டு குலமகர்க்கு இன்னருள் கொடுத்தவன் இடம். இதுவும் திருமங்கை ஆழ்வார் பாசுரம் திருவகேந்திரபுரம் பாசுரத்துல சொல்ற. இவன் மாறு கொண்டு சர்வபூதானு எல்லாருக்கும் சுகுருத்தாக இருந்திருக்கிற எம்பெருமான் விஷயத்துல இவன் மாறு கொண்டு விபரீத ஞானத்தை எடுத்துக்கிறான். தனக்கு பெருமாள் சுகிருத்து இல்லைன்னு அந்த ஹிரண்யகசிப்பு நினைச்சுக்கிறான். அன்று எதிர்ந்த வல்லவுணன் தன் மார்பு, அன்று எதிர்ந்த வல்லவுணன் அப்படின்னு சொல்லச்சு இப்ப இவனுக்கு எதிர்ந்ததாக இருந்திருக்கான். அதாவது பெருமாளுக்கு எல்லாருக்கும் சுகிருத்தாக இருந்திருக்கிற பெருமாள் விஷயத்துல அந்த மாறுபாடு ஏற்பட்டதை அதை வெளிப்படுத்துறவனாக இருப்பான். சில பேர் சில பேரை பிடிக்கலன்னா கூட மனசல்ல வச்சுப்பா, அப்படி வச்சுக்காத, அப்படியே நேர பிரத்யக்ஷமா அப்படியே தனக்கு பிடிக்காதத பிரத்யக்ஷமா காண்பிக்கிறான். எங்கடா பெருமாள் இருப்பேர், எங்கடா உன் விட்டுன்னு இருக்கேன்னா இந்த ஸ்தம்பத்துல இருப்பேர்னாக்கா அந்த ஸ்தம்பத்தை எட்டி உதைக்கிறான், ஸ்தம்பத்தை தட்டுறான், ஸ்தம்பத்தை போட்டு ஆட்டுறான், இதுல இருக்கேரா சொல்லுன்னு கேக்குறான்னாக்க எவ்வளவு மனசுல இருக்கிற துவேஷத்தை அப்படியே வார்த்தைகள்லையும் செயல்கள்லையும் எல்லாத்துலையும் காண்பிக்கிறான் இந்த ஹிரண்யகசிபு. இப்படிப்பட்ட நிலையில பெருமாள் என்ன பண்ணேன், அவருடைய எண்ணம் எப்படியா இருந்ததுன்றத பார்க்கணும். இதுதான் ஆழ்வான் சாதிக்கிற வரதராஜ தவத்துல இங்க சொல்லச்சு ஜம் வரதேனிமர்ஜனா.
नृसिंहावतार पड़क नीय अंदय विष्णु उम्म ूत्रणमो तूत्रान अरण्यकशिपु अपराध सहस्रम अजस्रजम तोय शरण्य हिरण्य उपावहति हे शरण्य एल्लारुक्कुम पुगलाग इरुंदिरुक्क एम्बेरुमाने उन्ने आळ्वार साधित्तदु मादि विपरीत बुद्धियोड कूड अब अर्थविकसवेमेंटा लोकतारे विकृति प्रह्लाद आरमिकचे अखत्य मारपाड़े अड़ा समय मारपाड़े अड़ा सर अब उमे अनुभविक दिशो साचलकुलं विश्वाभ्यचल दशला साचलकुला नभश्च प्रच्योधि वधितमपि पाधो नरहरौ त्वयि स्तंभे शुंभकुषितति हे सुंदर भुजा पात्रमल अड़हरे सिंह अवतार पड़चे और अद्भुत मूणु श्लोक अंगण्मान्याल मंजे अंगोरालरियाई आळ्वार अनुभवित्त विषयते अप्पडिये आळ्वान अंद पात्रत्तिन विषयते सोल्लिकोंडु वर नवायुहु पस्पंदे अंद नृसिंह अवतारम पण्णिन उडने कात्तडिक्किरदु निंदु पोयिडुवान अव्वलवु भयंकरमान ओरु अवतारम अद पात्त उडने कात्तडिक्किरदु मोत्तम निंदु पोयिडुत्तु अद अडुत्त समयम त्वयि नरहरौ स्तंभे शुंभद्वपुषि सति हे नरसिंहनाग और राक्षसन वीट असुरन वीट कंपत्त प्रकाशित्त अब
அதை பார்த்த உடனே வாயு நஸ்பந்தே பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூர்யா என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எம்பெருமானுடைய கட்டளைக்கு இணங்கிதான் காத்து சலிக்கிறது. வாதஹா பவதே பீஷோதேதி சூர்யா, சூரியன் உதிக்கிறதும் அந்த பெருமாளுடைய கட்டளையினாலதான். வேதம் சொல்றது, அந்த வேதம் சொல்றது பிரத்யட்சமா ஆக்கிடு. பெருமாள் இங்க வானான் சொல்லல, பெருமாளுடைய அதிபயங்கரமான ஒரு ரூபத்தை பார்த்த உடனே எல்லாரும் அது அப்படியே வாங்கிக்கிறத நிறுத்திட்டேறோம். அத்தவா சசிரவி அத்தம் எயதுகு அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இவர் அவதாரம் பண்ணது பிரதோஷ காலம். பிரதோஷ காலத்துல சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை. என்ன சந்திரோதயமான ஆயிருக்கும், அதுவும் இல்லை. அஸ்தம் இருட்டா ராத்திரி சந்திரோதயமான ஆயிருக்கும், அதுவும் இல்லை. சூரியோதயமான ஆயிருக்கும், சூரியனாவது இருந்திருக்கும், அதுவும் இல்லை. சூரியனும் பயந்துட்டு அஸ்தமிச்சு போச்சு, சந்திரனும் அஸ்தமிச்ச பிரகாரமே இருந்துதான் உதயமாகாதே அப்படியே உட்காந்துதான். திசா அனசன் அப்படின்னு திக்கே தெரியாத போயிட்டான். இப்படி போது எந்த திக்கு என்னன்னே சொல்ல முடியாது. என்ன சூரியன் சந்திரனை வச்சுதான், சூரியனை வச்சுதான் திக்கே சொல்ல முடியும். அப்ப அந்த சூரியனே இல்லாத போயிடுச்சுனாக்க திக்கே சொல்ல முடியாது போயிட்டான். சாச்சலக்குலாம் விஸ்வாபி அச்சலாம் அச்சலத்துன்னு பூமி மலையோட கூட அப்படியே நட்டு நட்டு நடுங்கிறதான். நபச்ச பிரச்சோதி அப்படின்னா ஆகாசன்றது மத்தியகதமான ஒரு பிரதேசம், அதுவும் இருக்கிற இடம் தெரியாது. அப்படியே சம்பவமா எதுன்னு தெரியாது, ஒன்னும் ஆயிடுதான் ஆகாசமும். பாதா அப்படி கொதித்தம் திரு சமுத்திரமாவது அது சொத்தமா இருந்துட்டு இருக்கா அப்படின்னா அப்படியே சமுத்திரம் மொத்தம் கொந்தளிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலை. இதுவரைக்கும் அந்த பெருமாள் அந்த ஸ்தம்பத்துல இருந்து வெளியில வரைச்சே இருந்த நிலைய அழுவான் அனுபவிக்கிற. வெளியில வந்த பிற்பாடு அவனுடைய நிலை, அதாவது ஹிரண்யகசிபுவை தூக்கி மடியில போட்டுக்கிற, அந்த மடியில போட்டுண்டு சம்ஹாரம் பண்ணச்சே இருந்த நிலையை அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறேன். ஹிரண்யகசிப்பு ஒரு பெரிய வரன் வாங்கி வந்திருக்கு. அந்த வரன் எத்தனையோ நாள் தபஸ் பண்ணி பிரம்மாவுண்ட தபஸ் பண்ணி கடைசியில ஒரு வரன் வாங்கி வந்தது. என்ன வரன் கேட்டிருக்க, உன்னுடைய சிருஷ்டியில இருக்கிறவங்களுக்கு உண்டு, எனக்கு எந்த எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு சொன்னான். அவன் நினைச்சுட்டு இருக்கான், ஹிரண்யகசிப்பு நினைச்சிருந்தான், பெருமாள் கூட பிரம்ம சிருஷ்டியில ஒருத்தர் தான் அப்படின்னு அது அவனுக்கு தெரியாது. ஆகையால அந்த பிரம்மாவும் கொடுத்த வரனுக்கு துளி கூட மீறாதபடி பண்ணிருக்கார். இந்த இடத்துல அவதாரம் பிரம்மாவதாரம் பண்ணிருக்க. பூதேபியா த்வத்விசிருஷ்டேபியா மிருத்யுஹு மா பூன் மம பிரபோ அப்படின்னு கேட்டான். நாந்தஹா பஹிஹி அப்படின்னா வீட்டுக்குள்ளேயோ வீட்டுக்கு வெளியிலேயோ ரெண்டு இடத்துலையும் எனக்கு சாவு வரக்கூடாது, மரணம் வரக்கூடாதுன்னு. அயல் தான் வாசப்படியில் உட்காத்துச்சு. அயல் தான் நாம் கூட பசங்களை வாசப்படியில் உட்காத்துக்காதுங்க, உட்காந்துக்காதுங்கன்னு சொல்லி சொல்கிறோம். இது நிருசிம்மன் எழுந்தருள் இருந்த இடம் அது. அயல் அந்த இடத்துல நீங்கள்லாம் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறது. நாந்தர் பகி திவா நக்தம், ராத்திரியிலையும் கூடாது பகல்லையும் கூடாதுன்னா அதுக்காக தான் பெருமாள் சல் இதை ஒரு தேர்ந்தெடுத்த பிரதோஷ காலத்தை தேர்ந்தெடுத்த, ராத்திரியும் இல்லாத பகலும் இல்லாததாக இருந்திருக்கு. ஆயுதைகின்னு ஆயுதங்களால எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு அவன் கேட்டான். ந பூமோ நாம்பரே மிருத்யு அப்படின்னு, பூமியிலையும் வரக்கூடாது எனக்கு மரணம், இல்ல ஆகாசத்திலையும் வரக்கூடாது எனக்கு மரணம். என்ன தூக்கி போட்டும் அடிக்கூடாது, கீழே தள்ளி என்ன துவம்சமும் பண்ணக்கூடாதுன்னா, ஆகையால பூமியும் இல்லாத ஆகாசமும் இல்லாத மடியில போட்டுண்டு ஹிரண்யகசிப்பு வதம் பண்ணு. நிறைய நம்ம இருக்கையில மனுஷனாலையும் எனக்கு வரக்கூடாது, மிருகங்களாலையும் எனக்கு வரக்கூடாது, இல்ல தேவதைகளாலையும் வரக்கூடாது, பாம்பாலையும் வரக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லி இத்தனை விஷயங்களை அவன் பிரார்த்தனை பண்ணான். எல்லாம் அந்யோகன்ய சிந்தைதி ஸ்வச்சந்தம் விததாமியம்னு பெருமாள் நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கலாம்,
நமக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் தான் பாசிபிலிட்டிஸ், இதெல்லாம் தான் நம்மளுடைய மரணத்துக்கு காரணமாக இருக்கும், இது தாண்டி வேற ஒண்ணும் இருக்காதுன்னு நாம நினைச்சிருக்கலாம். ஆனா அது பெருமாள் அப்படி நினைச்சுக்கல. பெருமாளுக்கு தெரியும் அது ஏதானா ஒரு ரந்திரம் இருக்கு, அந்த ரந்திரத்தை பண்ணல. அங்கேயும் ஒரு பெரிய விசேஷம் பார்க்கணும். இந்த இடத்துல பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே இருந்த இடத்துல இருந்தே பிரகலாதனுக்கு உபகாரம் பண்ணிருக்கலாம், ஆனா அது பண்ணல. நேரம் வந்து பிரகலாதனுக்கு உபகாரம் பண்ணிருக்கு. அது உபகாரம் பண்ணத்துக்கு என்ன காரணம்ன்ற விஷயத்தையும் பார்க்கணும். என்ன, பிரம்மா கொடுத்த வரன் வீணா ஆகக்கூடாதுன்றதுக்காக இப்படி வந்திருக்க. நேர வந்ததுக்கு காரணம் பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னுட்டு. இப்படி எல்லாம் வந்ததுக்கு காரணம்னா பிரம்மாவும் பெருமாளுடைய பக்தனா போயிட்டு அப்படின்னால தன்னுடைய பக்தனுடைய பிரகலாதனுடைய வார்த்தை பொய்க்க கூடாதுன்னு எதற்காக ஸ்தம்பத்திலேருந்து ஒரு கம்பத்திலேருந்து பெருமாள் அவதாரம் பண்ணேரோ, அதே மாதிரி பிரம்மாவுடைய வார்த்தை பொய்யா போகக்கூடாதுன்றதுக்காக அவரும் இந்த என்னென்ன விதமாகலாம் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு ஹிரண்யகசிப்பு கேட்கணும், அந்த விதங்கள்ல எதுவுமே இல்லாதபடி ஒரு அத்தியுதமான ஒரு முறையில ஹிரண்யகசிப்பு சம்ஹாரம் பண்ற, இதுதான் பெருமாளுக்கு பக்தர்கள் இடத்துல இருக்கிற ஒரு பிரீத்தியினுடைய ஏற்றம். இத சொல்ற அந்த ஹிரண்யகசிப்பு எடுத்து மடியில போட்டுட்ட உடனே அந்த நிலை எப்படி இருந்ததுன்றத அடுத்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் விவரணம் பண்ற. அராலம் பாதாளம் த்ரிதச நிலைய பிராபிதலய தரித்ரி நிர்பூதா ஒன்ன ஒரு விஷயம் சொல்றேன். நீர் நிருசிம்ஹனா அவதாரம் பண்ணச்சு என்னாச்சு, அப்போ பூமியெல்லாம் ஒன்றும் அப்படியே நடு நடுங்கித்துன்னு சொன்ன, அந்த ஹிரண்யகசிப்பு எடுத்து மடியில போட்டுட்ட உடனே என்னாச்சு, தொய் நரகரோ சுரரி போகும் பட்சா விபிந்தானே சதி, அந்த நகத்தால அப்படி புடக்கிறேன். அந்த புடக்கச்சே என்னாச்சு தெரியுமா, பாதாளம் அராளம், பாத்தாள லோக்கம் அப்படியே தலை தடு மாறி போயிட்டான். அது அங்கேயிருந்து கொண்டு வர, கீழேந்து கொண்டு வர, இது எங்கேயோ பூலோகத்துல நடக்கிறது, அது எங்கேயோ பாத்தாளத்துலன்னா இந்த நிருசிம்ஹாவதாரத்தினுடைய எஃபெக்ட் பாத்தாளம் வரைக்கும் போயிருக்கான். த்ரிதச நிலையஹா பிராபிதலயஹா, அந்த தேவர்கள்லாம் இருக்கக்கூடிய சொர்க்கம் இருக்க அது இருக்கிற இடம் தெரியாத போயிடுதான், லயத்தை அடைஞ்சிடுதான். தரித்ரி நிர்பூதா, பூமியானா சௌக்கியமா இருக்கா, பூமியானா அது இருக்க பிரகாரம் இருக்கான்னா நட்டுங்கிட்டு இருந்தான். திசா அபி காமபி திசம் யயுஹூ, இந்த திக்குகள்லாம் கூட ஏதோ ஒரு திக்கு அடைஞ்சிட்டு அது மறந்து போயிட்டு. அம்போதிஹி குமு குமிதி கூர்ணன்னு அஜிரம்பிஷ்டா, பெரிய அல பெரிய பெரிய அலை வருது. அந்த பெரிய பெரிய அலை வந்ததுன்னா எவ்வளோ அவ்வளோ பெரிய பெரிய அலோ அவ்வளோக்கு அவ்வளோ ஓசை அதிகமாக இருக்குது. அப்படியே கொந்தளிக்கிறது, இப்படி கொந்தளிக்கிறது பார்த்த உடனே இது இப்படி ஆயிடுத்துன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அப்படி பெருமாள் அப்படி கீழே பார்க்குறேன், அதாவது கிரண்யகசி மடியில் போட்டுருக்கு, மடியில் போட்டுன்றது மாத்திரம் இல்லை, எந்த ஆசைத்தாலையும் அவன் கொல்லப்படாதவனாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி வரம் வாங்கிட்டு வந்தானோ இல்லையோ, ஒரு ஆயுதமும் இல்லை, தன்னுடைய நகமே ஆயுதமும் ஆயிடுத்தவருக்கு. அந்த நகத்தால அந்த ரத்தம் அந்த மாற கிழிக்கிறேன், கிழிக்க ரத்தம் அப்படியே வெள்ள பீரிட்டு வருது, அப்படியே ரத்த வெள்ளமா இருக்கு. அப்படி திரும்பி பார்க்கற பார்த்தா அந்த ரத்த வெள்ளத்து நடுவில் அந்த ரத்தத்து ரத்தமே நிர்மலமா இருந்ததுனாக்கா, சுத்தமா இருந்ததுனாக்கா, அந்த ரத்தத்துல நம்ம முகமே கூட தெரியும். அது உள்ள பார்த்தோம்னாக்கா முகம் அப்படியே தெரியுதான். அப்பதான் அடுத்த ஸ்லோகத்தினால அவ்வளவு சாதிக்கிறேன்.
नख क्रकचक प्रतिग्रथित दैन्य वक्षस्थली समुद्धत वक्षस्थली समुद्ध रुधिर छटाच्छुरित बिंबितं स्वं वपुः विलोक्य रुषितः पुनः प्रतिमृगेन्द्र शंकावसाते यहेश नरकेसरी सैह दृश्यते सुंदरा। साधारण सिंगमा साधारण सिंहमा सिंह तन निकर इन प्रह्लाद नलियप नुनाले दैत्य वक्षस्थली समुद्ध रुधिर छटा छुरित बिंबितं स्वं वपुः विलोक्य रत्तम पीरिट्टु वरुदु अदु वेल्लमा वरुदु अदल पार्त्त उडने तन्नुडैय मुखम तेरियुरुदु अंद मुखत्तै पार्त्त उडने इन्नोरु सिंहम नमक्कु पोट्टि वंदिरुक्कारन्नु नेनच्चिट्टु इन्नुम कोपम अधिकमा पोयिट्टान अवरुक्कु प्रतिमिकेन्द्र शंकावसन पुनः रुषितः नमक्कु मरुबडियुम इन्नुम कोपम वंदिरुक्का एन्नानु तेरियल एनक्कु जय सुंदरः दृश्यते अंदमान मुखते पे स्तंभ वार्त नाम இது யாருக்கு பிரஹ்லாதனுக்கு தான் இப்படிப்பட்ட நரசிம்மனுடைய இந்த முகம் வந்து அப்படியே கோபத்தை கோபாக்னிய பொழிவதாக இருந்திருக்கு தான் பிரஹ்லாதனுக்கு எப்படியாக இருந்தது இதே அந்த நரசிம்மனுடைய திருமுக மண்டலம் பிரஹ்லாதனுக்கு எப்படி இருந்தது கிரண்யகசிப்புக்கு எப்படி இருந்ததுன்றது ரெண்டு விஷயத்தையும் பார்க்கணும் साधारण विषय विषय अंगेद नाम पार्कण नाटालों इनोत्तोपाग्निय विस्तार எப்படி இருந்தாலும் அந்த நரசிம்மனுடைய அனுக்கிரகம் நம்ம எல்லோருக்கும் வேணும்ன்றத அந்த நரசிம்மனிடத்திலேயே பிரார்த்தனை பண்ணிட்டு
இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த உபன்யாசத்திலே அந்த நிருசிம்ஹனுடைய வைபவத்தையும் பிரஹ்லாதனுடைய வைபவத்தையும் பார்ப்போமாக. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.